கோபுரங்கள் சாய்வதில்லை. சுந்தரம் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் வருஷ காலத்திலே அந்த கத்தியை வச்சேன். ஆனால் என் தங்கச்சி விரும்புகிற மாப்பிள்ள தான் சிவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. குரத்தில் பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ வருஷம் தவமாக கிடந்த. அம்மா மீரா, இப்போ உன்னை பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பட்டிருக்கும். இப்போ வாசகி மட்டும் இங்கே இருந்திருந்தா அவளை விட்டு நான் உனக்கு சுத்தி போட சொல்லியிருப்பேன். சரி சரி, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஏய், என்னம்மா இது? பாஸ்கர் சார் காலில் விழ சொன்னால் நீ என் காலில் வந்து விழற? இல்லைப்பா, இவரே நான் உங்கள் காலில் தான் முதல்ல விழணும்னு சொல்லுவார். அதான் முதல்ல உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். கரெக்டாக சொன்ன மீரா, நான் நினச்சேன் நீ அதை அப்படியே செஞ்சிட்ட. என்ன பாஸ்கர் சார், நீங்களுமா? ஆமாம் மீரா, நீ ஆசைப்பட்டவரோட 100 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். இல்லைப்பா, அப்பா ஆசைப்படுறாருன்னா நான் அவரோட மருமக. ஆனா உங்களுக்கு நான் யாருப்பா? எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னதுல இருந்து எங்க கூடவே இருந்து எங்க பிரச்சனைகளை உங்க பிரச்சனையா தான் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு எங்களுக்காக எங்க கூடவே நிக்கிறீங்களே, உங்களை விட யாருப்பா நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவா? நாங்க உங்க இடத்துல இருந்திருந்தா இந்த அளவுக்கு இறங்கி வருவோமாங்கிறது சந்தேகம்தான்ப்பா. உங்களுக்கு பெரிய மனசுப்பா. அம்மா மீரா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நினைப்போட இன்னைக்கு மனசு முழுக்க சந்தோஷத்தோட இருக்கணும். இந்த மாதிரி கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, புரியுதா? மடி, முதல்ல அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 100 வருஷம் ஒரு குறையில் அப்படி சந்தோஷமா வாழணும்மா. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமைய போகுது. உங்க நல்ல மனசுக்கு நான் நல்லா இருப்பேன்பா. சந்தோஷம். சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தான் சார் காரணம். என் பொண்ணு மீராவை இந்த குளத்துல நான் மறுபடியும் பார்ப்பேன்னு எவ்வளவு கனவு கண்டிருந்தேன். நீங்க தான் சார் அதை நினைவாக்கிருக்கீங்க. அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது சார். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எனக்கு வேட்டி இடுப்புல நிக்கவே மாட்டேங்குதுரா. சிவா, ஒரு சாமி படமா மாட்டி வைக்க கூடாதா? அம்மா, நீ இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா இருக்கும்போது எதுக்குமா தேவையில்லாம சாமி படம் மாட்டணும்? ஆமாண்டா, விட்டா எனக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணி என்னையும் சாமியாக்கி உட்கார வச்சிருவேன். நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவ, சரி, நான் யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது? வர்ற அவசரத்துல எதுவுமே எடுத்துட்டு வரல. கொஞ்சம் நிதானமா வந்திருந்தா அப்பா போட்டோவாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். அம்மா, எப்பவுமே எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நீங்க தாம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். இன்னில இருந்து உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்பா. வாங்கோ. வணக்கம் சாமி. நமஸ்காரம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் அபோகமா பண்ணிட்டேன். சரி சாமி, இவர்தான் பொண்ணோட அப்பா. நமஸ்காரம். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இன்னும் வரல, அவங்க வந்த உடனே நாம ஆரம்பிச்சிடலாம். சரி, நான் உள்ள இருக்கேன். சாமி, நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஆகட்டும்.
ஏன்னா மாப்பிள்ளை இன்னும் காணோம், அவங்க குடும்பத்திலிருந்து வேற யாரும் வரல. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அது அது மாப்பிள்ள வந்துருவாரு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மீராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பாத்தீங்களா, பெல் அடிக்குது, நல்ல சகுனம். கொஞ்சம் இருங்க, பேசிட்டு வந்தார். சொல்லு மூர்த்தி, என்ன சொல்ற? எப்படியாச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்? நீ ஒன்று பண்ணு, நீ அங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். சார், என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சொல்லுங்க சார், என்னாச்சு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் உடனே அங்கே போய் ஆகணும். நீங்கள் இருந்து கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். அப்பா, நீங்கள் இருந்து தாலி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். அம்மா, நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் விதி இப்படி கொண்டு வந்து விட்டுருச்சே. நான் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னால் அங்கே என் தேவை எவ்வளோ அவசியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுப்பா, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. சார், நான் வேணா உங்க கூட. என்ன பாஸ்கர் சார் பேசுறீங்க? நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரிம்மா, நீ தப்பாக எடுத்துக்காத. நான் இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் நான் போய் தான் நடக்கணும்னு இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா எழுது. நீ 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுமா. அப்ப நான் வரேன். வரங்க சார். இதோ இங்க இருக்காங்க. வணக்கம். வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க சம்மதி. என்னப்பா, மூணாவது மனுஷனுக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? அதே எப்படி வீட்டுக்கு வரப்போற மாப்பிள, மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அம்மா, என்கிட்ட போன்ல ஒரு பெரிய மனுஷன் பேசினாரு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அவர் எங்க? அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லை, ஏதோ அவசரமா ஒரு போன் கால் வந்துச்சு, அவர் உடனே கிளம்பி போயிட்டாரு. அம்மாடி மருமகளே, பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் கண்ணே பட்டுடு போல இருக்கு. ஹனி, நினைச்ச மாதிரி எங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வாங்க வாங்க சாமி. ஓம் மாலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகியதே தானியம் தனம் வசும் பகுபுத்திரலா. எப்ப பார்த்தாலும் போனை வச்சு செல்ஃபி எடுத்துட்டு போல. போ, அண்ணன் கல்யாணத்தை வீடியோ எடு. மாங்கல்ய தரணம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துடானே நாம. ரொம்ப சந்தோஷம். மூர்த்தி,
விஷ்ணுக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க ஐயா, விஷ்ணு தம்பிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இப்போ விஷ்ணு விஷ்ணு பா விஷ்ணு, டேய் அப்பா வந்திருக்கப்பா, கண்ணை திறந்து பாருப்பா. விஷ்ணு டேய், விஷ்ணு டேய், நான் அப்பா. நீங்க என்ன கூப்பிட்டாலும் இவருக்கு இப்ப கேட்காது, இவர் மயக்கத்தில் இருக்காரு. சிஸ்டர் என்னங்க டாக்டர்? நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் போட்டீங்க? ஆமா டாக்டர், நீங்க சொன்ன இன்ஜெக்ஷன் தான் நாங்க போட்டுறோம். மெடிசின்ஸ் கொடுத்துட்டீங்களா? ஆ கொடுத்தாச்சு. ம், என் பையனுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க, இவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை, தலையில மட்டும்தான் சின்னதாக அடிபட்டிருக்கு, இன்னும் 2 ஹவர்ஸில் கண் முழிச்சிருவாரு, அப்புறம் நீங்க அவரை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், இப்போதான் எனக்கு உயிரே வந்தது. இட்ஸ் ஓகே சார், டேக் கேர், பார்த்துக்குங்க. மூர்த்தி, விஷ்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தம்பி என்கிட்ட அப்பா எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணி வைக்க போறாருன்னு தம்பி ஃபோன் பண்ணிச்சு. மடிப்பாக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்னு சொன்னேன், டக்குன்னு தம்பி ஃபோனை வச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லி உடனே புறப்பட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. தம்பி கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணதை வச்சு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து போலீஸ்காரங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேன் சார். இந்தாங்க சார், அவருடைய ஃபோனு, பர்ஸு, வாட்சு எல்லாம் இங்கே இருக்கு. பணமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க சார். என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு சார், இது எங்களோட டியூட்டி சார். நான் வரேன் சார். பாங்க. என்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மூர்த்தி, இந்த இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துடலாம். நிர்மலா, சொல்லுமா நிம்மி. அப்பா, அண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது, இப்போ அவர் எங்க இருக்காரு? அவனை மீரா கல்யாணம் விஷயமா ஒரு முக்கியமான இடத்துக்கு அனுப்பியிருக்க. ஏன், என்ன விஷயமா? ம், எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. சரி, அண்ணா கால் பண்ணா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, சரியா? சரி, விஷ்ணு எனக்கு ஃபோன் பண்ணதும் உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன், சரியா? ம், சரிப்பா, பாய். ஆமாம் சித்தப்பா, கல்யாணம் நின்று போச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சித்தப்பா, சின்னதாக ஒரு ஜாதக பிரச்சனை தான். இதையெல்லாம் ஆரம்பத்துலேயே நாங்கள் பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டுட்டோம். ஒரு கல்யாணத்தை நிறுத்தி இன்னொரு கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு தான் சந்துருவோட கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். நான் சரஸ்வதிக்கிட்ட பேசிட்டு நல்ல நாள் குறிச்சிட்டு பத்திரிகை கொண்டு வந்து கொடுக்குறேன் சித்தப்பா. சரி சித்தப்பா, நான் வச்சிடறேன். ஆ, என்னங்க, நீங்களும் உங்கள் பொண்ணும் ஏதாவது பிளான் பண்ணி இந்த மன்னிப்பு கேட்கலல்ல? ஏன் கம்மலா இப்படி கேட்குற? இல்லை, ரெண்டு பேரும் மாறி மாறி உங்கள் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. விஷ்ணு தம்பி சொன்ன மாதிரி பிடிக்காத கல்யாணத்தை ஏன் பண்ணோன்னு கேட்டது சரியாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் சந்திர கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னதும் சரிதான். ஆனா வர்ஷா மனசு மாறின மாதிரி எனக்கு தெரியலங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர கமலா?
வருஷா மாறுது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எப்படி மாறினீங்கன்னு தெரியல. நீங்க தப்பு பண்ணியே பழக்கப்பட்டவராச்சே. அதுவும் உங்க பொண்ணுக்கு ஒண்ணுனா யாரு என்ன ஏதுன்னு பாக்குற ஆள் இல்லையே. நீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்க்காத ஆளாச்சே நீங்க. ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு நாளைக்கு அந்த பொண்ணையோ இல்ல சிவாவையோ கடத்தி ஏதாவது பண்ணிட போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துருக்க, என்ன புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா? நான் ஆரம்பத்துல சில கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன். பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் குறைச்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் நியாயமான காரணத்துக்காக மட்டும்தான் கத்தி எடுக்கிறேன். என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது கூட நான் ஒரு காலத்துல செஞ்ச பாவம் தான். நான் அதை நினைச்சு உள்ளுக்குள்ள அழுகிறேன். வர்ஷாவே சிவா வேணான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் இதுக்காக அவங்கள பழி வாங்கணும். சந்திரவும் பிரியாவும் ஆசைப்படுறாங்க. இப்ப இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கேனே தவிர அந்த கல்யாணத்தை நான் நிரந்தரமா தள்ளி போடல. நான் சத்தியமா மாறிட்டேன் கமலா. இனிமே சரஸ்வதி குடும்பத்தை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த சிவா அந்த பொண்ணோட சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். அப்புறம் நான் உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். சந்துரு கல்யாணம் ஆகி அந்த பிரியா நம்ம வீட்டுக்கு வந்தான்னா நம்ம பொண்ணு சிவா ஏமாத்திட்டான், அவன் தங்கச்சி தானே இவன்னு நீ அவளை எதுவும் தடிச்சிடாத. நீங்க சொன்னதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா வருஷா இன்னும் மனசு மாறின மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா காலையில இருந்து அவ ரூமை விட்டு வெளியவே வரலங்க. காஃபி டீ எது கொடுத்தாலும் அவ வேண்டான்னு சொல்ற. அவ ரூமுக்குள்ளேயே இருக்கா. அவ மனசுல அந்த வலியும் ஏமாற்றமும் இன்னும் இருக்குங்க. அவளே மாறாதப்ப நீங்க எப்படி மாறி இருப்பீங்கன்னு தான் அப்படி கேட்டங்க. என்ன மன்னிச்சிருங்க. வருஷம் அப்படியா இருக்கா? அவ பேசுனது நல்ல தீர்க்கமா இருந்துச்சு. சரி வா போய் வருஷாவை பார்ப்போம். நீங்க போங்க, நான் அவளுக்கு காஃபி கொண்டு வரேன். வருஷா காலையில இருந்து இன்னும் ஒண்ணு சாப்பிடல. வாங்க வாங்க வா மீரா. மாலை மாத்திக்கோங்க. ஓ போட்டாச்சு. வெரி குட். என் பொண்ணு இப்படி கல்யாண கோரத்துல பாக்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நிறைவேறினதுல எனக்கு ரொம்ப திருப்தி. என்ன நீ ஏன் வெக்கப்படுற? அடுத்த கல்யாணம் சாப்பிட்டு நீ தான் போடணும். இந்தங்க அண்ணி, பாக்குறதுக்காகவா கையில கொடுத்தேன்? அண்ணனை கூட்டி விடுங்க. வெக்கப்படாம ஊட்டி விடுங்க அண்ணி. அதே மாதிரி நீங்க ஊட்டி விடுங்கண்ணா. சூப்பர் அண்ணி. இனிமே எப்பெல்லாம் அண்ணனுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க ஊட்டி விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் பழம் பழம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப அண்ணன் உங்களுக்கு ஊட்டி விடுவாரு. மீரா நான் மேல இருக்கேன். எப்படி மீரா? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் தான் மச்சான். ஏய் என்னடா
திட்டவட சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஏற்காட்ல உங்களுக்காக ஒரு காட்டேஜ் ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கேன். ஓ, அது உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அத நீ பாத்துக்கோ. சரியா, என்ஜாய் பண்ணு. இப்ப போறியா? அப்ப ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் விடை பெற்றுக் கொள்ளட்டுமா? தாராளமா. ஓ ப்ளீஸ். சரி. சொல்லுங்க, யாரு நீங்க ரெண்டு பேரும்?